உலகம் தொடர்பு பேசும் மனதில் நல்ல உள்ளவங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ நாம என்ன பார்க்க போறோம்னா என்எஃப்சி. என்எஃப்சினா நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வர சாம்சங் மொபைல் ஆகட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் சம்பந்த மொபைல் ஆகட்டும், நீங்க வந்து இந்த என்எஃப்சி அந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து பார்க்கலாம். செட்டிங்ஸ்ல போயிட்டு மோர் போனீங்க அப்படின்னு சொன்னா அதில் வந்து என்எஃப்சி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க அதை எனேபிள் பண்ணிட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து அப்ராட்ல வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க, அங்கே வந்து நல்ல வந்து பாப்புலரான ஒரு விஷயம். பட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நம்ம ஆர்பிஐயோட ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போதான் லான்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேங்க் ஆர்பிஐக்கு வந்து ஒரு சில பேங்க் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, ஸோ பேமெண்ட் இது மாதிரி விஷயங்களுக்கு. ஸோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். ஸோ இது மோகா டெக்கி டெம்பிள், நானும் உங்கள் மகன் வாங்க வீட்டில் உடனடியாக போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்எஃப்சி என்னன்னு சொல்லிட்டு நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 10 சென்டிமீட்டருக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஒர்க் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து என்னுடைய மொபைல்லேருந்து இன்னொரு என்எஃப்சி எனேபிளான மொபைலுக்கு நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதை சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் ஜஸ்ட் ரெண்டு ஃபோனையும் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன் என்எஃப்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோனையும் மினிமம் 10 சென்டிமீட்டருக்குள்ளே வந்து நான் கொண்டு வரேன். அதுக்கப்புறம் இந்த மொபைலேருந்து நான் ஃபோட்டோஸ் ஏதாவது நான் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த மொபைலுக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ஸோ வைப்ரேஷன் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் சென்ட் ஆச்சுன்னு அப்படின்னு அர்த்தம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்எஃப்சி எனேபிளான டிவைசஸ் எதாவது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுவும் உங்கள் மொபைல் மூலமாக நீங்கள் வந்து அந்த 10 சென்டிமீட்டருக்குள்ளே வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். வால்யூம் அப் ஆகணும், வால்யூம் கம்மியாகணும். ஸோ இது மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்எஃப்சி ஸ்பீக்கரை உங்கள் மொபைல் மூலமாகவே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மூணாவது பார்த்தீங்கன்னா என்எஃப்சி டேக். நீங்கள் வந்து கூகுளில் போட்டு நீங்கள் சர்ச் பண்ண பார்த்தீங்கன்னா என்எஃப்சி டேக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். ஸோ மினிமம் 300 ரூபாயிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த என்எஃப்சி டேக் வச்சு என்ன பண்ணலாம், உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் வந்து டாஸ்க் செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் காலேஜுக்கு எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மொபைலில் வந்து வைஃபை ஆஃப் ஆகணும், அதுக்கப்புறம் ப்ளூடூத் ஆஃப் ஆகணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வால்யூம் வந்து கம்மியாகணும், சைலண்ட் மோட். ஸோ இது மாதிரி ஆப்ஷன் வந்து நீங்கள் என்எஃப்சி டேக் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டாஸ்க் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு டாஸ்க் நீங்கள் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் போய்ட்டு என்எஃப்சி டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஆப் கிடைக்கும். ஸோ என்எஃப்சி டாஸ்க் லான்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நீங்கள் வந்து அந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய ஆப்ஷன் கேட்கும். ஸோ நிறைய ஆப்ஷன் நீங்கள் என்னென்ன டாஸ்க் நீங்கள் செட் பண்ணணுமோ, ஆஃப் பண்ணணுமா, ஆன் பண்ணணுமா, இல்லை வால்யூம் அப் பண்ணணுமா, கம்மி பண்ணணுமா, சைலண்ட் பண்ணணுமா, ஆஃப் பண்ணணும், இது மாதிரி நிறைய ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செட் பண்ணிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த டேக் எடுத்துகிட்டு வந்து உங்கள் மொபைல் பின்னாடி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மொபைலில் வந்து என்ன டாஸ்க் இருக்கோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து செட் ஆகிடும். அதான் பார்த்தீங்கன்னா அந்த டேக்கில் வந்து செட் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்கள் காலேஜ் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டேக் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் மொபைல் பேக் சைட் நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாஸ்க் செட் பண்ணுங்களோ அதெல்லாம் வந்து இதில் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ அப்போ உங்கள் மொபைல் வந்து சைலண்ட் மோடுக்கு போயிடும், வால்யூம் கம்மியாகிடும், ஸோ ஆஃப் ஆகலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எனேபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மூலிமா வந்து நீங்கள் பேமெண்ட்டும் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான வந்து பர்டிகுலராக வந்து ஒரு சில வேலட் மாதிரி இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள், சாம்சங் எடுத்தீங்கன்னா சாம்சங் வேலட் மாதிரி சம்திங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்கள் மொபைல் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அதுவே வந்து என்எஃப்சி எனேபிளான டிவைசஸில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ண முடியும். ஸோ என்எஃப்சி எனேபிளான அந்த பேமெண்ட் ஆப்ஷன் இருந்தது. ஸோ அவங்க வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்கள் மொபைலில் வந்து அந்த ஆப்ஷனுக்குள்ளே உங்கள் பேங்க் ரிலேட்டடான கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணிட்டு பார்த்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டிவைசஸ் பக்கத்தில் எடுத்து போய் நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி நீங்கள் செட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து அந்த டிவைசஸ்க்கு வந்து காசு போயிடும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஃப்ஐடி வச்சுருப்பாங்க இல்லையா, இந்த பயோமெட்ரிக் ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆர்எஃப்ஐடி சிப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆர்எஃப்ஐடி சிப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட் வந்து அது ஸ்கேன் பண்ணால் போதும், பயோமெட்ரிக் வச்சு ஸ்கேன் பண்ணால் போதும், உங்களுடைய அமௌண்ட் என்னென்ன இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டத்தில் வந்துடும். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வே தான், ஒன்லி ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். பட் இந்த என்எஃப்சி யூஸ் பண்ணிட்டு நீங்கள் பேமெண்ட் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட்டும் வாங்கிக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து டூ வே கம்யூனிகேஷன் இருக்குது. ஸோ இது மாதிரி பேமெண்ட்டும் நீங்கள் வந்து இது மூலமாக வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்எஃப்சி பிஸ்னஸ் கார்டும் இருக்குது. ஸோ என்எஃப்சி பிஸ்னஸ் கார்டு யாராவது வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் மொபைலில் என்எஃப்சி எனேபிள் ஆயிருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் மொபைலாண்டு வச்சு ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற டீட்டெயில் எல்லாம் பார்த்து உங்கள் மொபைலுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும், ஜஸ்ட் எனேபிள் பண்ண கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக மொத்த டீட்டெயிலும் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்துடும். ஸோ இது மாதிரியான நிறைய ஆப்ஷன்கள் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பேங்க் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா வந்து
ஒரு சில பேங்க்குக்கு மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது, மினிமம் ஒரு 5 பேங்க்குக்கு மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது, மினிமம் ட்ரான்சாக்ஷன் மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும். அதுக்காக ஆர்பிஐ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸோ செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது மூலம் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன, ஸோ அது மூலமாக என்னென்ன ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும், ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு ஃபோன் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எது சொல்லலாம் இது மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் பண்ணுவோம், மீண்டும் புதிய வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.